தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு சென்று கடன் பெறுவது என்பது குதிரை கொம்பாகவே இன்று வரை தொடரும் நிலையில் தனியார் வங்கிகளை நாடிச் செல்கின்றனர் மக்கள். ஆனால் தனியார் வங்கிக் கடனை அடைப்பதற்குள் அவர்கள் படும் அவமானங்களும் தனியார் வங்கியின் கலெக்ஷன் ஆட்களால் அனுபவிக்கும் தொல்லைகளும் தொடர்கதையாகவே இருந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் எந்த ஆவணங்களும் வேண்டாம், நாங்கள் கடன் தருகிறோம் என்று ஆசை தூண்டிலை போட்டு வருகின்றன ஆன்லைன் கடன் செயலிகள். அதனை நம்பி கடன் வாங்கிவிட்டு அல்லாடி வருகின்றனர் கடனாளிகள். 5,000 முதல் 50,000 வரை உடனடியாக இந்த ஆப்களில் கடன் கொடுக்கப்படுகிறது. அந்த கடனை வாங்கும் நடுத்தர வர்க்கத்தினர் பொருளாதார ஏற்றத்தாழ்வால் கடனை கட்ட காலம் நீட்டிக்கும் நிலையில் அவர்கள் லோன் ஆப் நிறுவன ஊழியர்களால் நேரடியாக மிரட்டலுக்கு ஆளாகின்றனர். அதுமட்டுமின்றி செல்போனை ஹேக் செய்துவிட்டு புகைப்படங்களை மார்பிங் செய்து ஆபாசமாக வெளியிடுவதாகவும் கான்டாக்ட் லிஸ்டில் உள்ளவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி விடுவதாகவும் மிரட்டலுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். குறைந்த அளவில் கடன் கொடுத்துவிட்டு வட்டி வட்டிக்கு வட்டி என்று போட்டு அதிக அளவில் வசூலித்து கடன் வாங்கியவர்கள் திவாலாகும் அளவிற்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரிப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆன்லைன் கடன் நிறுவனங்கள் மூலம் அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 5,000 பேர் ஆன்லைன் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் தங்களது உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். தமிழகத்திலும் இத்தகைய உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே உயிர் பறிக்கும் ஆன்லைன் கடன் செயல்களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் மத்திய அரசுக்கு விடிய ஆட்சியாளர்கள் அழுத்தம் தர வேண்டும் என்கின்றனர் பாதிக்கப்பட்டோர். ஆன்லைன் சூதாட்ட செயலிகளுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துள்ளதாக கூறிக்கொள்ளும் விடிய அரசு ஆன்லைன் கடன் செயலிகளையும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே அப்பாவி உயிர்களை காக்க முடியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராம்குமார்.